என்னடா ஒரு மார்க்கமா வந்து உட்கார்றமா, பயங்கர சோகங்கள் சோகங்கள்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல மாஸ்டர். என்ன ஒன்னும் இல்ல மாஸ்டர். ஏய் ஜெகன், நீ ஒரண்ட தானே புலம்பிட்டு இருந்தா? என்னது புலம்பிட்டு இருந்தா? ஆமா சார், இவனை ஒரு பிள்ளைனா பார்க்க மாட்டேங்குவான். அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். ஓஹோ, ஓ பிள்ளைகள் பார்க்காதனாலதான் தலைவர் பயங்கர சோகத்துல இருக்காரோ? ஆமா பாருங்க மாஸ்டர், ஆட்டுக்கு நல்லி எலும்பு மாதிரி இருக்கு. என்ன யாரா பாப்பா அவள? ஏண்டா உடம்புக்கும் பிள்ளைகள் பாக்குறதுக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மாஸ்டர். சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தம் இருக்கு? யூடியூப் வீடியோல எல்லாம் பார்த்தா ஃபிட்டா இருந்தாதான் பிடிக்குமா. அப்படியா? என்னை மீன் பண்ற மாதிரியே இருக்குடா. உள்ளியா இருந்தா பிள்ளைகள் பாக்காது, பாடி பில்டரா இருந்தா பிள்ளைகள் பாக்க நினைச்சிட்டு இருக்கியோ? அட படுபாவி பயல, இப்படிதான்டா உலகம் நம்பி அமாந்துட்டு இருக்குது. காமெடி பைசுகளா உங்களுக்கு என்ன? நீ நீ அதான் நீ அதான் சொல்ல வர தெரியும். எனக்கு என்ன மாஸ்டர், எல்லாருமே இப்படிதான்டா சொல்லுவாங்க. உடம்பு இருந்தா அப்படியே ஜம்முன்னு இருந்தா பிள்ளைகள் எல்லாம் வந்து அப்படி சாக்லேட் மாதிரி கடிச்சு கடிச்சு திரும்பாளுங்க. இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் நினைப்பானுங்க. நானும் ஒரு காலத்துல ஒன்னே மாதிரிதான் நினைச்சேன். படம் பேத்தின பிறகு ஒன்னும் அப்படி எட்டி பாக்கல. நம்மளை பார்த்தாலே இப்படி பார்த்துட்டு பயந்துட்டு அப்படின்னு திருப்பிடும். பாக்குதா பாக்கலையானே தெரியாது. ஆனா ஒண்ணு, உடம்பு ஏத்தனா பிள்ளைகள் பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க, ஆனா பிள்ளைகள் பார்க்காது. இந்த வானவில் தோழர்கள் இருப்பாங்க தெரியுமா? ஒரு போஸ்ட் போட்டா போதும், அவனுங்க தொல்லதான் தாங்க முடியாது. அப்ப நம்ம உடம்பு ஏத்திட்டு இப்படி ஜிகிட்டு கூட பிள்ளைய ஒன்னும் பாக்காது. பயமர எல்லாம் பாப்பா, தங்கமே உடம்பு ஏத்துறதுனாலதான் பிள்ளைகள் பாக்கணும்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. உடம்புக்கும் பொண்ணுங்க பாக்குறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் நீ என்ன, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் உடம்ப பார்த்து பிள்ளைகள் பார்க்கும். நீ ஒன்று உடம்ப பார்த்தா பிள்ளைகளை பார்க்க இல்ல இல்ல, எனக்கு பிடிக்கிற பிள்ளைகள உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. நம்ம பயமா இருக்கு எல்லா பிள்ளைகளும் பிடிக்கும், அது வேற காமெடி. ஆனா பொண்ணுங்களை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அது ஜெக, அது அவனுக்கு பல்லு இருக்கு பக்கடா சாப்பிடுறான், பல்லு இருக்கிறவன் பக்கடா சாப்பிடுகிறான். உன்னால முடிஞ்சா சாப்பிடு, இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கு. ஏ என்னைய பிடிக்கிற பொண்ணுக்கு உன்னைய பிடிக்காது, உன்னைய பிடிக்கிற பொண்ணுக்கு என்னைய பிடிக்காது. நீ சொன்ன மாதிரி ஆட்டு நல்லி எலும்பு பிடிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கறி பிடிக்காது, கறி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்டு நல்லி எலும்பு பிடிக்காது. ஜெகனை பாக்குற பிள்ளைகள் என்னைய பார்க்க போறது இல்ல, என்னைய பாக்குற பிள்ளைகள் ஜெகனை பார்க்க போறது இல்ல. இப்படிதான் கான்செப்ட். ஓகேவா? இன்னொன்னு, உனக்கு வயசு என்னாச்சு? மூக்கு மூக்கு குத்தி போடுங்க. ரேஸ்கில் ரேஸ்கில். 19 வயசுல அடுத்த நம்ம என்ன பண்ணுவோங்கிறத யோசிக்கிறது விட்டுக்கிட்டு பிள்ளைகள் பாக்கலன்னு கவலைப்படுதான் பட்டியா? ஏன்னா சுவாத்துக்கெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லடா, அதனாலதான் உங்களுக்கு இந்த கவலை வருது. ஹார்மோன் சேஞ்சு. என்ன ஹார்மோன் சேஞ்சு? அப்ப கூடிய சீக்கிரத்துல வெட்டிட வேண்டியதான். ஹார்மோன் சேஞ்சு தான். ரேஸ்கல்ஸ், ஆளுகளை பார்க்கலையே ஆளுகளை, எவ்வளவு பெரிய கவலை. இப்ப வந்து இந்த வயசுல நீ பிள்ளைகள் பார்க்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க, இப்படியே ஓடுவேன். அப்புறம் உன் நேரத்துக்கு, எல்லாருக்கும் நேரத்துக்கு எங்கேயாச்சும் ஒரு பொண்ணு வந்து உனைய பாத்துரும். இன்னும் ஆகா, இத்தனை நாள் நம்ம கடவுள் கண்டு அதை நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவளுக்காக பல மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடப்ப, வாட்ஸ்அப் மெசேஜ்லயே காத்து கிடப்ப, அவளுக்காக பேசுவேன், அப்படியே உருகிட்டே கிடப்பேன். அவன் என்ன செய்வா? டைம் பாஸுக்கு உன்னை அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு ஜாலியா இருந்து பிள்ளைகள் வந்து கரெக்டா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்க? ஒரு நேரம் ஒரு நாள்கள் ஓடி போயிரும்ல, அப்போ ஐயோ என்ன வேலைக்கு போறது, பி பிடிச்சு நமக்கு வேலை கிடைக்கலையே, பின்னு பாஸ் ஆகியே முடிச்ச எத்தனை அரியர் வச்சிருப்பானே தெரியாது, இருக்காம பாரு உனக்கே இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு வேலையை பார்த்து ஏதோ பண்ணிட்டு, அப்போ அவ வந்து அந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா, அவ லைஃபும் செட்டில் ஆயிரும். உனக்கு பொண்ணையே கிடைக்காம தெரிஞ்சிட்டு இருப்ப. இந்த காலத்துல நிறைய அப்படித்தான் இருக்குது. சரியா? நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உடம்ப பார்த்து பிள்ளைகள் வந்து உன்னை பார்க்க போறது இல்ல. பணம், பணம் இருந்தா எல்லானுமே பார்ப்பான் இல்ல, பணம் இருந்தா எல்லாருமே உன்னை திரும்பி பார்ப்பான். அப்ப நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி ஓடணும். ஐயோ நமக்கு பணம் வரலையேன்னு கவலைப்படு, நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு நினைச்சு கவலைப்படு.
உள்ள நம்ம பார்க்கலையே நினைச்சு கவலைப்படாத, அது கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இன்னொரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கேன், ஒரு அழகான ஒரு பொருள், ஒரு ஒரு மலை இருக்குது, ஒரு சீனரி இருக்குன்னு வச்சுக்கேன், நீ அதை பாக்குற, ஆ சூப்பரா இருக்கு அப்படின்னு ரசிச்சுட்டு என்ன பண்ற, பொம்பாட்டி இடத்த காலி பண்ணி போடுறியா? அந்த சீனரி என் மேல வந்து விழல, அது என்னைய லைக் பண்ணலாம் என்னைக்கா சங்கடப்பட்டிருக்கியா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். உலகத்துல படைக்கப்பட்டிருக்க பொண்ணுங்க அழகான எல்லா பொண்ணுங்களுமே அழகுதான், பண்ணு எல்லாமே அழகும். பாத்தியா? ஆ நல்லா இருக்கு. அதோட நிறுத்திக்கணும். அந்த பொண்ணு நம்மளை பார்க்கணும்னா, அதாவது பார்த்தது உன் உரிமை, ரசிப்பது உன் உரிமை. அதுக்காக அந்த பாரு இப்படிலாம் ரசிக்க அது தவறு. ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பார்த்தா, ரெண்டு நிமிஷம் தானே 20 செகண்டா, எதுக்கு மேல பார்த்தா உள்ள தீ போட்டுருவானா? தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் பார்க்க வேணாம். அப்ப அதுக்கும் குறைவான இது, இப்படி இப்படி ஒரு 2 செகண்ட் டக் டக். ஆ நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஆ நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இப்படி பார்த்துட்டு ஓம்பாட்டுக்கு மூவாயி போயிட்டே இருக்கணும். அதாவது ஒரு அழகான சீனரியை பார்த்தா எப்படி மூவாயி போறோமா? சூப்பரா இருக்கும். அப்படிதான் அப்படி மூவாயி போயிட்டே இருந்தா அது நம்மளை பார்க்கணும்னு யோசிக்கவும் கூடாது, சங்கடப்படவும் கூடாது. அழகா பார்த்தோமா ரசிச்சோமா போயிட்டே இருக்கணும். நம்ம வேலையை நோக்கி அடுத்தது மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதை விட்டு அது நம்மளை பார்க்கணும்னு நம்ம நினைச்சோம்னா கவலை மட்டும்தான் மிஞ்சும். இப்படி நீ சும்மா ரசிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்ட, உன் கரியர் நோக்கி போயிட்டே இருக்குன்னா, நாளைக்கு சீன உயிர் இல்லாத சீனரி உன்னை பார்க்காது. ஆனா அந்த உயிர் உள்ள இந்த அழகு சீனரி எல்லாமே உன்னை வியந்து பார்க்கும். பா உங்க ஊர்லயே பாரு, இன்னைக்கு வந்து நீ ஒரு பிள்ளைய பார்த்து ஆணும் வழிஞ்சுக்கிட்டே இருப்ப. அவன் ஒரு நல்ல நல்ல ஹைடெக்கான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போயிடுவான். அப்பவும் நீ என்ன பண்ணுவ? எப்படி செட்டில் ஆகிட்டான், எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுடுவ. இதே இது நீ ஆ பிள்ளை அழகா இருக்கு, ஆ அழகான் அப்படின்னு ஜாலியா போயிட்டு உன் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஹா பார்த்தோமா, பார்த்தோம் அழகா இருக்கு, நல்லதான், அழகா. அதை பத்தி திங்க் பண்ணவே கூடாது. அவன் நம்மளை பார்க்கணும்னு திங்க் பண்ணிட்ட, அவன் நம்மளை யோசிக்கணும்னு நீ திங்க் பண்ணிட்டனாலே முடிஞ்சு, உன்னுடைய முடிஞ்சு அப்படி, அவ்வளவுதான். இதே இது பார்த்துட்டு ஓம்பாட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம ஃப்ரீ ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன் பாட்டு அடுத்த உன் வேலையை நோக்கியே ஓடிட்டு வச்சுக்க, நாளைக்கு அந்த உங்க அதே ஊர்ல ஏய் வினிஸ் நம்ம வினிஸ் இருக்காங்களா, அவனுக்கு உங்க மகளை கேப்பமா, பாய நல்ல சம்பாதிக்கான், நல்ல லெவல்ல இருக்கான், கொடுக்கலாமா? அப்ப நீயா செலக்ட் பண்ணுவா, இதுவா இதுவா இதுவா, இந்த நம்ம பார்த்த அழகில் எந்த அழகு சிறந்தது, இந்த அழகு சிறந்தது திமில் டிக் பண்றான் அப்படின்னு நீ செலக்ட் பண்ணலாம். ஐயோ அப்படி இன்னைக்கு நிறைய பசங்க செலக்ட் பண்றான், சொட்டையா கட்டையா குட்டையா குண்டுன்னு கரகரன்னு இருக்கான், அவன் அழகா செலக்ட் பண்றான். ஏன்னா எல்லா லெவல்லையும் மேல போயிட்டான், படிப்பு பணம் ஒரு வாழ்க்கை நல்ல வாழறதுக்கு எல்லா லெவல்லையும் மேல போயிட்டான். வெறும் நான் அதான் சொல்லுவேன், கட்டுமஸ்தா உடம்பு இருக்கெல்லாம் வந்து நிலை இல்லை, உன் கெரியரு நீ சம்பாதிக்க சம்பாத்தியம், உன்னுடைய திறமை, உன்னுடைய அடுத்த கட்ட டேலண்டு, உன் நாலேஜ், இது எல்லாம் தான் என்னது என்னைக்குமே நிலையா இருக்க போறது. இந்த உடம்பு இன்னைக்கு நீ என்ன அழகா சொன்ன, உங்களுக்கு என்ன மாஸ்டர் 10 வருஷம் இருக்கு மேடம், இன்னைக்கு நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், நான் இதை வச்சு இப்ப சீன் போடுறேன்னு சொல்லுவேன். சீன் தான் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் சீன் போட்டுக்குவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு பிறகு என் நான் நினைச்சாலும் சீன் போட முடியாது, பிடிச்சி நிறுத்தினா தொங்கி தூங்கின்னு தொங்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால இதை பத்தி யோசிக்க கூடாது. உன்னுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன, உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட மூவ் என்ன? அந்த பிள்ளைக்கு போன போறது மூவ் கிடையாது, அது மூவே கிடையாது, அது உள்ள பேக், அது மூவ் ஃப்ரெண்ட் மூவ் கிடையாது, பேக் மூவ். பிள்ளைக்கு பின்னாடி போனா அது ஃப்ரெண்ட் மூவே கிடையாது, பேக் மூவ். பின்னாடி போனா அது பின்னாடி மூவ். நீ அவளுக்கு முன்னாடி போய் உனக்கு என்ன வேணுமோ அதை சிந்திச்சுன்னா இந்த கூட்டம் பின்னாடியே வரும். ஐயோ இன்னைக்கு பொண்ணுங்கெல்லாம் நல்ல தெளிவு, அது நாலேஜ் வளர்த்துக்குது, முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் லைஃப்ல, நம்ம யாரையும் நம்பாம இருக்க நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் பொண்ணுங்க இந்த இப்போ வந்து நல்ல நல்ல முன்னேற்றம். பொண்ணுங்க பயம் இல்லை வாழ்க்கையில், அது அது வேண்டியது, அதுக்கு பொண்ணுங்க கரெக்டாக போயிட்டு இருக்கு. சேம் கான்செப்ட், ஒரு பையன் சைட் அடிக்கிறானா பாத்தியா, அந்த பையன் அழகா இருக்கானா, அப்படியே போயிட்டே இருக்குது, பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டே இருக்குதுப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்தோம் ஒரு சீனியர் பார்த்தா அழகா இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. அதை விட்டுட்டு ஆ இவன் நம்ம சைட் அடிக்கலாம், அதெல்லாம் இப்போ கிடையாது. பொண்ணுங்க ஐயோ வெக்கமா இருக்கு, ஐயோ அந்த வெக்கத்திலே அப்படியே அப்படியே குலையிறது, அப்புறம் அவன் வந்து பேசணும்னு அந்த இதை அந்த கான்செப்டே இந்த காலத்தில் டைனோசர் காலத்தோட அழிஞ்சு போச்சு, டைனோசர் காலத்தோட அழிஞ்சு போச்சு, அது கரெக்டா முன்னேறி போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம பசங்க ஜென்ரேஷனும் நல்லா இந்த மாதிரி முன்னேறி போயிட்டு இருக்கணும். இதுலேயுமே நம்ம பசங்க பாதி பேர் கஞ்சா மண்ணாங்கட்டின்னு அதுக்கு பின்னாடி போயிடுறான், நாசமா போயிடு, கொஞ்சம் பேர் இதுக்கு பின்னாடி போறான், மிச்சர் கூட கொச்சம் என்ன
மிச்ச சொச்சம் பேர் மட்டும்தான் என்ன பண்றான், முன்னேறதுக்கு எதாவது பண்ணுவோமான்னு யோசிக்கிறான் செய்யறான். கஞ்சா பொண்ணு பொண்ணு வந்து உண்ட கஞ்சா குடின்னு சொல்லிச்சா என்ன கேட்கும், இடிச்சம்னா ரேஸ்கல். அதுக்கு எப்படி அந்த பொண்ணுங்க காரணமா இருக்கும், எதை மறக்கணும், ஏன்டா நீயா போவ, நீயா பாப்ப, நீயா இது பண்ணுவ, அப்புறம் நீயா வந்து இதுல விழுந்துக்கிட்டு நாங்க குடிக்கிறோம் அதுக்கணும். ஏன் நீங்க ஏமாத்திட்டு போனவன பிள்ளைகள் போய் தண்ணி அடிக்குதா இல்ல இது கஞ்சா அடிக்குதா, அப்புறம் கரெக்டா போகுதுல்ல உங்களுக்கு என்ன. அதனால 19 வயசு ஆச்சு, நீ இதுக்கு கவலைப்பட்ட இதுக்கு கவலைப்படுறது கூடவே கூடாது, இதே மிகப்பெரிய தவறு. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு யோசி, இதை பத்தி யோசிக்காத. ஓகே தெளிவு கிடைச்சா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீ பொண்ணு இல்ல பின்னாடி எல்லாம் போவாதுல, மனத்து பின்னாடிதான் போகணும். பாப்போம். அப்புறம் ஜெகன், ஜெகம் ஃபுல்லா ஆன்டி பின்னாடி தான் கிடையவே கிடையாது. அதான் சொல்லிட்டம்ல, அதாவது அந்த மத்த படத்துல சொல்லாம்ல, இது வாலிப வயசு, அது மாதிரி அந்த வயசுல பாக்கலாம், ஆனா அதுலயே வந்து அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஒரு 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 அந்த சேம் கான்செப்ட் சீனரி பார்த்தோமா, ஒரு பொண்ணு அழகான பொண்ணு இருக்குது பார்த்தோமா, அதோட விட்டுணும். அந்த பொண்ணு ஏதாவது எக்காரண கொண்டு நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒரு ஆம்பளை பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண், நல்ல ஆண் அப்படின்னா, அந்த ஆண் ஆணுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா, யாராவது சொல்லுங்கடா, ஆணுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? ஆண் சொல்லி ரொம்ப கர்வமா சொல்லுவீங்கல்ல, ஆணுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண் இஸ் த ப்ரொடெக்ட், ஒரு பாதுகாவலன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஆண். ஒரு 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 பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு தனியான ஒரு இடம், ஒரு ஒரு பொண்ணு நிக்குது அப்படின்னா, ஒரு ஆண் அங்க நிக்கிறான்னா அந்த பொண்ணு வந்து எக்காரணத்தை கொண்டு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபுல் சேஃப்டா ஃபீல் பண்ணணும். அதுதான் அவன் தான் உண்மையான ஆம்பளை. அது எந்த பொண்ணா இருக்கட்டும், உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தெரியாத பொண்ணு எங்க உள்ள பொண்ணா இருந்தாலும், நீ ஒரு இடத்துல இருக்க அங்க ஒரு பொண்ணு இருக்குன்னா அவன் பக்கத்துல நிக்கிறான், இல்ல உனக்கு அந்த சார்ந்த இடத்துல இருக்க அங்க யாருமே இல்ல நீ தான் இருக்கிற, இல்ல இருக்கிற இடத்துல நீ மட்டும் இருக்குன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவா உணரணும். நீ அதுகிட்ட பேசினாலும் சரி, பேசாட்டாலும் சரி, அதான் பாடி லாங்குவேஜ். நம்ம நல்லா இருந்தா, நம்ம எண்ணம் நல்லா இருந்து, நல்ல ஆம்பளை பையனா இருந்தா, உன் மனசுக்குள்ள தவறான எண்ணங்கள் இருந்தா, உண்மையிலே அந்த பொண்ணுங்களுக்கு நுண்ணுணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த பயிர்ப்புங்கிறது அந்த விஷயம். பயிர்ப்புங்கிறது ஒரு ஒரு ஆண் வந்து தனக்கு பக்கத்துல வரும்போது அந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இருக்குல்ல, நல்லவனா கெட்டவாங்கிற உணர்ற உணர்வு, அதுக்கு பேர் தான் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த பயிர்ப்புங்கிற விஷயத்த அவங்களுக்கு இருக்குது, நமக்கு அது கிடையாது. நம்ம அவங்க பக்கத்துல இருக்கும்போது நம்ம மனசுல நல்லது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நல்ல நல்லவன் நமக்கு இவனால பாதுகாப்பு தான் தவிர பிரச்சனை கிடையாது அப்படின்னு. அப்படி நீ ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பாதுகாப்பா உணர்ந்துட்டுனா காலரை தூக்கி விடு, ஆம்பளடா. ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஆணுன்னா ப்ரொடெக்டிவ், ப்ரொடெக்டிவ். ஓகேவா, ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுதான் ஒரு ஆண். அப்போ நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அதை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுமா, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுமா? அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். அப்போ ஒரு பொண்ணு அழகா இருக்கு நீ பார்த்தன்னா, பார்த்துட்டு டக்குன்னு மாறிடணும், அதே நீ பார்த்துட்டு அதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க கூடாது, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும். அட் த சேம் டைம் எந்த ஒரு இடத்துலயும் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, நாம முன்னாடி போய் நின்று அதை சரி பண்ணி வைக்கணும். அவன் தான் நல்ல ஆண். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கோ, உலகமே உன்னைய வந்து ஹீரோவா பார்க்கும், உன்னைய வந்து ஹீரோடா, எங்க ஊர்ல ஹீரோடா, நீ நீ எல்லாருமே சகோதரிகளா நினைச்சா கூட அதுலயும் கொஞ்சம் பேரு ஏ இந்த ஊரு ஹீரோடா ஒரு அப்படிப்பட்ட ஆணை வந்து பொண்ணுங்க விரும்புவாங்க. ஓகேவா, நீ நல்ல லெவலுக்கு போனப்ப நான் சொன்ன மாதிரிதான், நீ டிக் பண்ணலாம், டிங் இது ஓகே, இது நல்லா இருக்கு, இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லைன்னா நீ வந்து அப்படியே தேடி அலையணும், ஐயோ ஐயோ ஐயோ. ஓகேவா, உன்னுடைய ஒரு சங்கடத்தை தீக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். சரி, நான் இவ்வளவு சொல்லிருக்கம்ல, இவ்வளவு சொல்லிருக்கம்ல, நாளைக்கு பேர் அந்த பஸ் ஸ்டாண்ட் பாத்துக்கப்பா, பாத்துக்க சொல்லிட்டேன்.
நாளில இருந்து ஒழுங்கா முன்னேறதுக்கு வழிய பாருங்க. முன்னேறது என்ன வழி வச்சிருக்க? நைட்டு தூங்கிட்டுலதான். இல்ல நீ நான் சொன்ன மாதிரி இதுல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்தாலே வேற நமக்கு கான்சென்ட்ரேஷன் எங்க போவோம்? நம்ம வேலையை பார்ப்போம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம் தான் போவோம். ஓகேவா? மற்றபடி கஞ்சா தண்ணி இப்போ பசங்க கூட ஊர் சுத்துற பழக்கம்லாம் இல்லைன்னா நம்ம வேலையில தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? தூங்கிடுவியா ஒருவேளை? ஆ அப்பா அது வரைக்கும் ஓகே. செலவுணும் எதையுமே நான் வந்து ஒண்ணுக்கு பின்னாடி சுத்த மாட்டேன், பசங்க கூட சுத்த மாட்டேன், ஒண்ணு. அப்ப என்ன பண்ணுவேன்? நல்லா தூங்குவேன். எத்தனை மணி வர? நைட்டு 12 மணிக்கு படுத்தோம்னா காலையில ஒரு மதியம் 1 மணிக்கு தான் எந்திப்பேன். அப்படி எந்திச்சுன்னா உருப்படவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான், உருப்படவே முடியாது. அப்பா அம்மா சேர்த்து வச்சா பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க முன்னேறணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே ஓகேண்ணா. திறப்பு ஓகே. சங்கடப்படுவே நீ? இல்லை. ஆ ஓகே. என் பிள்ளைய லவ் பண்றியா? இல்லை இல்ல. என்னடா சிரிக்கா? இனி டேய் நீ லவ் பண்ற, உனக்கு அந்த பிள்ளை இதா ஒரு பிள்ளைக்கு மேல கிரஷே இருந்தா கூட நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ற நீயே. ஆனா உன் வயசுல உள்ள பொண்ணே கல்யாணம் கிரஷா இருந்தா வச்சுக்க, நீ முன்னேறி வரும்போது அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு போயிருங்க கேட்டியா? அது வேற இருக்கு. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமெல்லாம் இருக்கு. சரி விடுறா, நீ முன்னேறா, உனக்கு இது எல்லாத்தையும் விட பெட்டரா உனக்கு கிடைக்கும்தான். ஓகேவா? ஓகே டன், பாப்போம். ஓகே ஓகே. சங்கடம் நீந்தா? ஆ ஓகே பை. ஜெகன் இந்த மாதிரி ஏதாவது புலம்பெல்லாம் என்ன சொல்லணும்? ஓகே.